2017ல் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை வச்சு அறம்னு சொல்லி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருப்பாரு டேரக்டர் கோபி நாராயணன். இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் ஆக்டர்ஸ் ஆண்ட்ரியா வச்சு மனுஷி அப்படிங்கிற படத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அந்த படம் சில காரணத்தினால ட்ராப் ஆகி போயிட்டாலும் இப்போது 2023ல் கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ரெடி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம ஜெய்யும், இந்த படத்தோட ஹீரோயினாக நம்ம ஆக்ட்ரஸ் ஐஸ்வர் ராஜேஷ் ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டராக ஜேடி சக்கரவர்த்தி ரோல் பண்ண போகிறாரு. இந்த படத்தோட டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் போஸ்டர் நம்ம தளபதி 68 படத்தோட டேரக்டரான வெங்கட் பிரபு இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கருப்பர் நகரம் இந்த படம் ஒரு ஃபீமேல் பேஸ்டு மூவியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய முந்தைய படமான 2017 வந்த அறம் இந்த படமும் கூட ஒரு ஃபீமேல் பேஸ்டுக்கு மூவியாக தான் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்த ரெடி பண்ணி வச்சிருந்த மனுஷி இந்த படமும் ஆண்ட்ரியா வச்சு ஒரு ஃபீமேல் பேஸ்டு மூவியாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் இப்போது இந்த படமும் ஒரு ஃபீமேல் பேஸ்டு மூவியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. அறம் படம் மாதிரி இந்த படம் இருக்குமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. இது மாதிரி நிறைய சினிமா பிடிச்சிருச்சுக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் சிம்பிள் வச்சு முடிச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பை.